மாடி தோட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பரிச்சயப்பட்டது தாங்க. ஆனால் எத்தனை பேர் அது வீட்டில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான். நிறைய வீட்டில் இப்போ மாடி தோட்டங்கள் அவ்வளோ இல்லை, அதோட அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம கிச்சன் கழிவுகளிலிருந்து, சாதாரண கிச்சன் வேஸ்ட்லேருந்தே உரம் உண்டாக்கி மாடி தோட்டம் வைக்கிற அளவுக்கு ஃபார்மிங் பண்ணிக்கலாங்க எல்லா வீட்லேயும். அப்படிதான் இந்த இல்லந்தோறும் இயற்கை உரம் அப்படின்னு ஒரு குழு, வடவள்ளி கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு குழு வருஷக்கணக்காக பண்ணிட்டு வராங்க. நம்ம வீட்டில் சாதாரண கிச்சன் வேஸ்ட்லேருந்து உரம் உண்டாக்கி அதை எப்படி ஒரு மாடி தோட்டத்தில் பண்ண முடியுங்கிறத நம்ம ப்ரொஃபஸர் பிரபாகரன் அவர்கள் இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வருஷமாக மாடி தோட்டம் வைத்திருக்கும் லக்ஷ்மி பெருமாள் அவர்கள் இதை குறித்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லந்தோறும் இயற்கை உரம் சம்மந்தமாக நாங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு செய்முறையை சொல்லி காமிக்க போகிறோம். அதன்படி இயற்கை உரம் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரப்போம். இதை வந்து 2-3 விதமாக இதை பண்ணலாங்க. ஆரம்பத்தில் குழி முறையாக கிராமத்தில் பண்ணுறது ஒரு ரகம், தொட்டியில் வச்சு பண்ணுறதை நாங்கள் இப்போ விளக்கம் கொடுக்க போகிறோம். இதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை தான் இப்போ நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆக இதில் தொட்டின்னு ஆரம்பிக்கிறப்போ என்னென்னலாம் நம்ம தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, அந்த தொட்டியில் வந்து துளைகள் வேணுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி வண்ணம் பூச்சி டப்பா, பெயிண்ட் டப்பா, டிஸ்டம்பர் டப்பா இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா அரிசி போடுற இந்த மாதிரி பின்னாக கூட இருக்கலாம். ஆரம்பத்தில் செயற்கை முறையில் ஆரம்பிக்கணுன்றதுனால ஒரு இயற்கையாக கிடைக்கிற மண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால அடிமண் பேஸ் சாயில் போடணுங்க. இதில் 2 கைப்பிடி போட்டோம்னா அது வந்து இயற்கையாகவே நல்லாயிடும். இதை வந்து கொஞ்சம் மெருகூட்ட என்ன பண்ணலாம்னா, மண்புழு உரம், எரு அல்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு ஆரம்பித்தோம்னா இந்த பணிகள் கொஞ்சம் வேகமாக பயன்படும். இப்போ நாம் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இது போல் ஒரு தொட்டி எடுத்துக்கிறோம். அந்த தொட்டியில் வடிகாலுக்காக நாம் வந்து கொஞ்சம் ஒரு வளையம் வச்சு ஓட்ட போட்ட தட்டு இது போல் வச்சுக்கலாம். இதை வந்து வணிக ரீதியாகவும் பொருள் அவைல கிடைக்குது. இதை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், இந்த செட்டப்பில் நம்ம மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணை தூக்கிறோம். இந்த மண்ணில் வந்து காய்கறி, அன்றைய காய்கறி கழிவு என்னென்னலாம் கிடைக்குதோ இது வந்து ஒரு 2-3 கைப்பிடினா கிடைக்கிறத போட்டுடலாம். இது வந்து இன்றைக்கி இந்த வீட்டில் கிடைச்ச காய்கறி, தென்னைநார் கழிவு, அப்படி இல்லாட்டினா சாடஸ்ட்னு சொல்லக்கூடிய மரத்தூள், இதை வந்து 2 மடங்கு இதில் சேர்க்கும். இதோட இன்றைய பணி இதில் முடிஞ்சிடுச்சு. இதை வந்து கலக்கி மூலயமா பண்ணலாம், குச்சி மூலயமா போடலாம். சில சமயம் சில வீட்டில் உள்ள காய்கறி தானே கையாலையும் கலக்கிறது உண்டு. ஆக இதெல்லாமே வந்து மிக சிறந்த பொருள். நுண்ணுயிர் கலவை வேஸ்ட் டிகாம்போசர் கிடைக்கலையோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற மோர் அல்லது இட்லி மாவோட தழுன தண்ணி, சாணம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், இந்த மாட்டு சாணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அது கூட சேர்த்துக்கலாம். கியூரிங் அப்படின்ற தலைப்பு வந்து ஒரு மாதத்துக்கு பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம மாதம் பூரா சேர்த்து வந்த பொருளை வந்து இந்த மாதிரி குழிமுறையிலையோ இல்லை 2 வாளி முறையிலையோ இல்லை சாக்குப்பையிலையோ மாற்றி நாம் வைக்கலாம். அது என்ன ஆகும்னா, இந்த காய்கறியெல்லாம் அடியில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் பழசாகவும் மக்கினதாகவும் மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் மக்காதமாகவும் இருக்கும். இதன் மூலயமா நாம் வந்து வீட்டு காய்கறி தோட்டம், மாடி காய்கறி தோட்டத்தை விளக்கலாம். மாடி தோட்டம் வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு இது மாதிரி பேக் வந்து வாங்கி இதை வந்து ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோம்னா, 2 பங்கு காயினுடைய பாட்டு, அப்புறம் வந்து 2 பங்கு மண், செம்மண்ணோ கருமண்ணோ மணல் சேர்ந்ததோ அது ஒன்று, 3வது வந்து 1 பங்கு கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் வாங்கி இந்த இதை கலந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேக்கில் போட்டுருக்கோம். மாடியில் வைக்கும்போது வெயிட் குறைச்சலாம், அதனால் இந்த மாதிரி பேக் வந்து அது கொடுக்க முடியும். 2:2:1 அந்த ரேஷியோவில் இது கொடுக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பிறகு வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பிறகு காராமணி பயிர், அவரைக்காய், பிறகு வந்து இப்போ பூசணிக்காய், சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து இங்கே போட்டு எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த COVID-19 பீரியடில் நாங்கள் காய் எங்கேயுமே வெளியே வாங்கறதில்ல. கிட்டத்தட்ட எங்களுக்கு வேண்டிய அளவு காய் மாத்திரம் இல்லை, எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து நெய்பர்ஸுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். எல்லா வீட்டுக்கும்
உபயோகமானது. இது நம்ம வந்து நம்ம ஹெல்த்து நினைச்சு பார்க்கும்போது கஷாயம் இல்லாத காய்கறிகள் சாப்பிடும்போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள்லாம் வரும், நீங்கள் மார்க்கெட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்கறி நிறைய கிடைக்கும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லது.